திஸ் இஸ் பொட்டேட்டோ மாம்ஸ் கிச்சன். இது வரலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது கொய்யா இலையில் டீ வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து கொய்யா இலை ஒரு 10, 2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை எடுத்துருக்கோம். முதல் வந்து அந்த கொய்யா இலை வந்து சாப்பிட்றதுனால என்னென்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாம். பிபி வந்து கண்ட்ரோல் பண்ணுது, கெட்ட கொழுப்பையும் அதிகமான வெயிட் உடல் பருமனாக இருக்கும் இல்லையா, அதையும் அது குறைக்கிறதுக்கு உதவுது. சுகரையும் இது வந்து கண்ட்ரோல் பண்ண உதவுது. கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த கொய்யா இலை உதவுது. த்ரோட் இன்ஸ்பெக்ஷனையும் வந்து இது வந்து சரிப்படுத்துது. வெறும் வயிற்றில் வந்து நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா தொண்டையில் இருக்கிற புண்ணெல்லாம் வந்து நல்லாகும். வயிற்றில் இருக்கிற புண்ணுக்கும் இது வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. ரெண்டாவது வந்து இந்த ஸ்கின் இருக்குங்களா, அந்த உங்கள் ஸ்கின்னோட மினுமினுப்பு தன்மை வந்து இந்த கொய்யா இலை சார் கொடுக்குது. நீங்கள் இதை வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்களா, தொடர்ந்து ஒரு 48 நாள் இதை குடிச்சிட்டு வாங்க, கண்டிப்பாக நீங்கள் வெயிட் லாஸ் ஆவீங்க. நான் என்னென்ன சொல்லணும், இந்த ப்ராப்ளத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இதை சாப்பிட்லாம். இப்போ வந்து நம்ம ஒரு 300 ml தண்ணி எடுத்துக்கணும். தண்ணி கொஞ்சம் சூடேட்டும். இந்த இப்போ வந்து இதை வெச்சு நல்லா கட் பண்ணி எடுத்துங்க. நல்ல இலையை வந்து சுத்தமாக ரெண்டு பக்கமும் கழுவி நல்லா தேய்ச்சி தேய்ச்சி கழுவணும். ஏன்னா நிறைய இலைங்களில் வந்து அழுக்குங்க இருக்கும், ஒரு வெள்ளை வெள்ளையாக ஒரு புழு இருக்கும், பூச்சிங்க இருக்கும். அதனால் சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை நம்ம இந்த தண்ணியில் சேர்த்துடலாம். இது கூடவே சீரகத்தையும் சேர்த்துருங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதிக்கட்டும், ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா இந்த இலையோட கலரு நல்லா மாறணும். மாறுற அளவுக்கு இதை கொதிக்க விடுங்க. அவ்வளோதாங்க, டீர் வந்து நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் கலரு. இப்போ வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். எடுத்து உங்களுக்கு வந்து இனிப்பு தேவைப்படுறன்றவங்க மட்டும் நாட்டு சக்கரை, இந்த மாதிரி நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா தேன் இதில் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா நல்லது. இது ரெண்டுமே கலக்காமல் சாப்பிட்டிங்கன்னா உன்ன உடம்புக்கு ரொம்ப நல்லது, அப்படியே குடிக்கிறதுக்கு நல்லதாக இருக்கும். இது உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அவ்வளோ நாட்டு சக்கரையை இதை சேர்த்து இதை ரெகுலராக குடிச்சிட்டு வாங்க. உடம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.